ரத்தத்தை வச்சு ரத்த பொரியல் எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ரத்தத்தை இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. நம்ம இப்போ ரத்தத்துக்கு தேவையான மசாலா என்னென்ன, வெங்காயம், மிளகாய், இதெல்லாம் என்னென்ன நறுக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு பத்தாச்சாச்சு. இப்போ வானலை வச்சுக்கலாம். கடுகு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கலாம். வணங்க நல்லா பொன்னரமாக நல்லா வணங்கணும்ட்டு அப்புறம் ரத்தத்தை சேர்த்திக்கலாம். இவ்வளவு கரைச்சி வச்சா ரத்தம். இப்போ அதை சேர்த்திக்கலாம். சில அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ரத்தம் வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதிகமாக சேர்த்துக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். அதுதான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கணும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். பாரு நல்லா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விடங்காட்டி தான் நல்லா ஒட்டால நல்லா சூப்பராக வருது. பாரு ரத்தம் வருதுங்காட்டி இப்போ நம்ம வாசனத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ரெடியாச்சு, இறக்கலாம். நெய் ரத்த பொரியல் வறுத்தாச்சு. நெய் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்குது. இது ஒரு புடிதான் ரத்த பொரியல். நீங்கள் இது மாதிரி வறுத்து பாருங்கள், வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைங்க பெரியவங்க நல்லா ஈஸியாக சாப்பிட்லாம். ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.